திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பு. இன்னைக்கு நம்ம வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில மழலையர் நேரம். இன்னைக்கு மழலையர் நேரம் நிகழ்ச்சியில நிறைய குழந்தைங்க வந்திருக்காங்க. இங்க குழந்தைங்கன்னு சொல்ல முடியாது, பெரிய வீர வீராங்கனைகள் அப்படின்னு தான் சொல்லும். சோ அவங்ககிட்ட எல்லாம் நம்ம பேசலாம். என்ன மரியா சொல்றீங்க? கண்டிப்பா கண்டிப்பா, நான் கிரண் பேசிடலாம், நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். வணக்கம் நேர்களே, நான் உங்க அன்புடன் மரியா இணைகிறேன் வசந்த் அழைப்பின் மழலையர் நேரத்துல. வசந்த் அழைப்பு மழலையர் நேரம்னாலே சிறப்பு தான். இன்னைக்கு சிறப்புக்கே சிறப்பு சேர்க்கிற விதமா இருக்க போகுது சிலம்பம். சிலம்பம் அப்படிங்கறது தடியடி தமிழர் தற்காப்பு கலை மற்றும் தமிழர்களின் வீர விளையாட்டு. இப்படித்தானே நமக்கு எல்லாம் தெரிஞ்சது, பேச்சு வழக்குல கம்பு சுத்துறது அப்படிதான் சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு என்னன்னா, கோவா தலைநகரம் பனாஜில நடந்த சர்வதேச சிலம்பாட்ட போட்டியில கலந்துகிட்டு ஒரு கலக்கு கலக்கிட்டு வந்திருக்காங்க நம்ம நவரத்னங்கள். வேற ஒண்ணுல ஒரு 9 மாணவ செல்வங்கள் வந்திருக்காங்க. அவங்க யார் யாரு, என்னென்ன சொல்ல போறாங்கன்னு கேட்டுடலாம். ஓகே மரியா, என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு சிலம்பம் அப்படின்னா இந்த ஒரு காமெடி தான் எடுத்துக்கணும். மாஸ்டர் சிலம்பம் கத்து கொடுங்க மாஸ்டர், அது மட்டும் தான் எனக்கு தெரியும். ஆனா இவங்க எல்லாம் பார்த்தா பனாஜி வரைக்கும் போயிட்டு நிறைய மெடல்ஸ் எல்லாம் வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க, ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம கத்துக்காம போயிட்டோமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி கூட எனக்கு கொண்டுட்டு இருக்கு. நம்மள்கிட்ட பேசி குழந்தைங்கள்ட்ட பேசலாம். ஹாய் குட்டீஸ். ஹாய். சூப்பர். அந்த சிலம்பம் நீங்க பண்ணுவீங்கல்ல, அதாவது ஃபைட் பண்ணிட்டு இருப்பீங்களா, ஃபைட் பண்ணும்போது ஒரு சவுண்ட் வருது, ஹா ஹா அப்படி ஒரு மாதிரி சவுண்ட் வரும்ல, அது கோரஸா கொடுக்க முடியுமா? என்னன்னு தெரியலையா? புரியுதா இல்லையா? நான் கேக்குற கேள்வி புரியுதா? அது பண்றீங்களா? கோரஸா பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே. அதெல்லாம் ரியலா பார்த்தா தான் நக்கிரன் வரோ. நீங்க சிலம்பம் கையில குடுக்காம கேட்டிட்டீங்கல்ல, நடிக்க சொன்னா வரல உங்களுக்கு பாத்தீங்களா? சரி சரி ஓகே ஓகே ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். உங்க பேர்கள் அப்படி அறிமுகப்படுத்திடலாமா? அவங்கள மாதிரி குட்டீஸ் எல்லாம் வீட்டுல உட்காந்து கேட்டுட்டே இருப்பாங்க. ஆக்சுவலா இது அவங்க நேரம், அவங்க எல்லாம் பேசுற நேரம். இன்னைக்கு வந்து சிறப்புக்கு சிறப்பு சேர்க்கிற விதமா எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனா முன்னுதாரணமா நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. இங்க உங்க எல்லாருக்கும் மீண்டும் மீண்டும் வணக்கம், பாராட்டுக்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்க. உங்க எல்லாரோட பேர்களையும் வரிசையா அறிமுகப்படுத்திக்கலாமா? ஒரு ஒருத்தரா சொல்லுங்க பாக்கலாம். என் பேர் காமேஸ்வரன், நான் 10th படிக்கிறேன். சூப்பர். நெக்ஸ்ட் ஜி மௌலின், காலேஜ்ல பிசிஏ பண்ணிட்டு இருக்கேன். என் பேரு வி ஜீவா, நான் வந்துட்டு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் பேர் ஆர் ஏ ஹரீஸ்வரன், நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் பேர் எம் ஸ்ரீமால, நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் பேர் ராகவி, நான் 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் பேர் சுகிதா, நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் பேர் யஷாலினி, நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் பேர் நான் சக்தி, நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து அப்படியே நமக்கு ஸ்டாண்டர்ட் வாரியா வந்து இருக்கிறாங்க குழந்தைங்க. பாக்குறதுக்கும் எனக்கு அவங்க கூட உட்காந்து இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையா இருக்கு நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா, அந்த ராகவி கிட்ட நான் பேசணும்னு எனக்கு தோணுது. ராகவி, ஹலோ ராகவி. வணக்கம் ராகவி, சொல்லுங்க, உங்க கூட தான் பேசணுமா? வணக்கம். அழகா சொல்றீங்களே. சரி, சிலம்பம் உங்களுக்கு கத்துக்கணும் அப்படின்ட்டு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும்ல, அது எதனால வந்துச்சு உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்? யார் சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்? எங்க அரவிந்த் மாஸ்டர். அரவிந்த் மாஸ்டரா? அரவிந்த் மாஸ்டர் எங்க இருக்காரு? இங்கதான். இங்கதான் இருக்காரா? சூப்பர். நீங்க உங்க வீட்டுல போய் சொன்னீங்களா சிலம்பம் எனக்கு கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படிங்கும்போது அம்மா அப்பா எல்லாம் என்ன சொன்னாங்க? ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஓகேன்னு சொல்லிட்டாங்களா? ஃபர்ஸ்ட் நாள் வந்து பார்த்து பயந்தீங்களா இல்ல இன்ட்ரெஸ்டா ஜாலியா நினைச்சீங்களா? சிலம்பம் கத்து கொடுக்க போற ஃபர்ஸ்ட் டே போயிருப்பீங்களா கிளாஸுக்கு, அப்போ ஜாலியா என்ஜாய் பண்ணீங்களா? சரி, அழகா போட்டிருக்கீங்களே ட்ரெஸ் எல்லாம் அப்படியே. அந்த உங்க ட்ரெஸ்ல என்ன இருக்கு சொல்லுங்க பாப்போம். சிலம்பம். சிலம்பம் இருக்கா? அந்த ட்ரெஸ்ஸே பார்த்தீங்கன்னா மரியா அப்படியே நேஷனல் ஃப்ளாக் அப்படியே போத்திருக்க மாதிரியே இருக்கு. சாஃப்ரான், கிரீனு அண்ட் ஒயிட், எல்லாருமே ஒரு தேசிய ஒருமைப்பாட்டோடய வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் இல்ல. ஆமா, நம்ம நவரத்னங்களை பத்தி பேசணும். முக்கியமான ஒருத்தரை பத்தி பேசாம விட்டுட்டோம் பாத்தீங்களா, மாதா பிதா குரு தெய்வம். அந்த வகையில இவங்க குரு வந்திருக்காரு, அரவிந்தன் சார் வந்திருக்காரு, அவர் தான் இவங்களோட கோச். இப்ப நம்ம அவரையும் வரவேற்க கடமைப்பட்டிருக்கோம் இல்லையா? வணக்கம் அரவிந்தன் சார். வணக்கம் மேடம். சரி, இப்ப எல்லாருடைய பேசுற சந்தோஷம், இப்ப யாரையும் தொடர்ந்து பேசலாம, ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாமா நக்கிரன்? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சாந்து போட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வருது கேட்டேன். நீங்களும் அப்படியே ஒரு பொசிஷன்ல ரெடியா இருக்கீங்களா?
சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க வச்சுக்கமா பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு இனி வெட்டிய கட்டிக்கலாமா கம்பெடுத்தா சொல்லி அடிப்பே ஜல்லி காளைய போல் துள்ளி குதிப்பே ஒரு பம்பரமா சுத்தி அடிப்பே உங்க பட்டனுக்கும் கத்து கொடுப்பேன் சந்து பட்டு ஒரு சந்தன பட்டு எடுத்து வச்சுக்க வச்சுக்கம்மா பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு இனி நீ வேட்டிய கட்டிக்கலாமா பண்டைக்கு வந்தா சவால் விட்டா தடியத்தான் புடிச்சுத்தான் கை விரல்ல சுத்துற சுத்துல அண்ணாச்சி ஒண்ணனா புண்ணாக்கு தின்னவப்ப சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க வச்சுக்கம்மா பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு இனி வெட்டிய கட்டிக்கலாமா